Hello friends, in the GIMP tutorial, we will color splash effect how to create. First, we will open image. Open file. Open. You can open the image. Open. Now, right click on duplicate layer. The bottom layer select colors. Desaturate. Average select. Okay. இப்போ இந்த டாப் லேயர் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இங்கே லேயர் மாஸ்க் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பிளாக் ஃபுல் ட்ரான்ஸ்பரன்சி செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ இந்த லேயர் மாஸ்க் ஹைலைட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போது எந்த கலர் உங்களுக்கு தெரியணுமோ அந்த இடத்துல நம்ம இப்படி பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபோர் கிரவுண்ட் கலரை ஒயிட்டாக வச்சுருக்கணும். லேயர் மாஸ்க் வந்து உங்களுக்கு இங்கே பிளாக்ல இருக்குது. அப்போ ஃபோர் கிரவுண்ட் கலர் வந்து நீங்கள் ஒயிட்டாக வச்சுட்டு இதை இப்படி பெயிண்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ கொஞ்சம்லாம் அவுட் சைட் போகுது, அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ப்ரஷ் சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ இந்த ஃப்ளவர் மட்டும் தெரிகிற மாதிரி, நான் கலராக தெரிகிற மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஃப்ளவர் இல்லாமல் வேறு பார்ட்லையெல்லாம் இது பெயிண்ட் ஆகிருக்கு. இப்போ ஃபோர் கிரவுண்ட் கலரை நம்ம பிளாக்காக மாற்றிட்டோம், அதை வந்து நீங்கள் இப்படி எரேஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த அவுட் சைட் போனதை நீங்கள் நீட்டாக எரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஈஸியாக வந்து நம்ம கலர் ஸ்ப்ளாஷ் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதை சேவ் பண்ணணும்னா நிறைய டியூட்டோரியலில் நான் சொல்லியிருக்கேன். ஃபைலில் போய் எக்ஸ்போர்ட் ஆஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் ஜேபிஜி ஃபைலாக சேவ் பண்ணிக்கலாம். இங்கே ஜேபிஜின்னு கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் டியூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.